ஹலோ, இன்னைக்கு காஜு பிஸ்தா ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்கு முந்திரி பருப்பு 250 கிராம் எடுத்திங்கன்னா, பிஸ்தா 25 கிராம் எடுத்துக்கங்க, சுகர் வந்து ஒயிட் சுகர் 200 கிராம் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிஸ்தாவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க, ஏன்னா ரொம்ப நைஸாக அரைச்சா அந்த பிஸ்தாவில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பிசு பிசுப்பாக ஆயிருங்க. அதனால் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதையும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, மாவு மாதிரி அரைச்சா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். பிஸ்தாவை அரைச்ச மாதிரியே இதையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம். இதே தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சிட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க, ரொம்ப ஈஸியானது. இப்போ நம்ம அரைச்ச பவுடரை கையில் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரை அப்படியே சேர்த்துக்கங்க. இதில் 100 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. சர்க்கரை வந்து சுத்தமான சர்க்கரையாக சேர்த்துக்கங்க. தண்ணி நல்லா கொதி வந்து சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் விட்டுருங்க. கரெக்டாக ஒரு கம்பி பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதை எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னா, அந்த பாகை 2 விரலுக்கு நடுவில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி ஸ்ட்ரிங் மாதிரி வருங்க. இதுதான் ஒரு கம்பி பதங்கிறது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு பவுடரை அப்படியே இதில் சேர்த்துருங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து வருங்க. இது அப்படியே மாவு மாதிரி வருங்க. அதுக்காக இந்த கடாயோட எல்லா பக்கமும் இந்த மாவை அப்படியே எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா சீக்கிரம் சூடு ஆறிடும். இப்போ கை பொறுக்கிற சூட்டில் எடுத்து பாருங்கள். கொஞ்சம் வார்மாக இருக்கணுங்க, ரொம்ப ஆறக்கூடாது. லைட்டாக சூடு இருக்கிறப்பயே கையில் எடுத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், மாவு மாதிரி இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்லா பைண்டாகி வருங்க. அதுக்காக தான் சேர்க்குறோம். நெய் கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கங்க. இப்போ பாருங்கள், கையில் ஒட்டாமல் வருது மாவு. இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவை எடுத்து வச்சு நல்லா பிசைஞ்சுக்கங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைங்க. ரொம்பவும் அழுத்தம் கொடுக்க வேண்டாம், ரொம்ப லேசாகவும் பிசைய வேண்டாம், மீடியமாக பிசைஞ்சுக்கங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு கூட நல்லா பிசைஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு பிசைஞ்செடுத்த மாவுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து அதை கூட நம்ம ஏற்கனவே பிஸ்தா பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கங்க. இப்போ ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கங்க, அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. இந்த பிஸ்தா கலர் வந்து நல்லா பிரைட்டாக தெரியணுங்கிறதுக்காக கடையிலலாம் க்ரீன் கலர் சேர்ப்பாங்க, ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்ப்பாங்க. நான் வந்து ஆர்டிஃபிஷியலாக கலர் எதுவும் சேர்க்கலைங்க, அதனால் நேச்சுரல் கலர் அந்த பிஸ்தாவோட கலர் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம், ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே இருக்கட்டும்ங்க. நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பில் பண்ண அந்த மாவை எடுத்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நல்லா அழுத்தி விட்டுருங்க. இதுக்குள்ளே நம்ம உருட்டி வச்சுருந்த அந்த பிஸ்தா பாலை எடுத்து உள்ளே வச்சு அப்படியே நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. கொழுக்கட்டைக்கு பண்ணுற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ மாவை நல்லா உருட்டிட்டு நீல வாக்கில் அப்படியே ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணுறதுக்கு பிளேட்டில் வச்சு பண்ண முடியாதுங்க, அதனால் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இருந்தால் அதை கூட விரித்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி தேய்க்கிற போர்டில் அந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில்
நீங்கள் இந்த மாவை ரெண்டு போர்ஷனாக பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ரோல் பண்ணிக்கிறலாங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக ரோல் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓரத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரே சைஸில் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.